ஒரு வெற்றியை கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம். அறம் செய்வதையே தன் வாழ்நாள் கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய நமது உறுப்பினர் முருகானந்தம் அவர்களை நாம் ரோட்டரி பன்னாட்டு டைரக்டராக தேர்ந்தெடுத்துள்ளோம். உங்கள் அனைவரின் ஆதரவோடு முருகானந்தம் அவர்கள் வேர்ல்டு ஜோன் ஃபைவுக்கு டைரக்டராக உண்மையிலே வந்திருக்கிறது ஒரு மிக சிறப்பான ஒரு தருணம். அந்த தருணம் நமது மாவட்டத்துக்கு உண்மையிலே ஒரு பெருமையான ஒரு தருணம். ஏன்னா என்ன டிஜேன் பேட்ச்மெட்ஸில் எனக்கு ஒரு ஸ்டார் அந்தஸ்து கிடைக்குதுன்னா அது முருகானந்தத்தினால்தான். டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் மைல் ஸ்டோன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆர்ஐ டைரக்டராக நம்மளுடைய ட்ரிபிள்எம் டைரக்டாக இருக்கிறது. ஸோ அதுக்காக இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இப்போவே பார்த்தோம்னா 1500 ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் க்ராஸ் ஆகிடுச்சு. இதுவே ஒரு பெரிய வெற்றி நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. ஸோ அந்த வகையில் வந்து சில பேரை வந்து பார்த்தா பிடிக்கும், சில பேரை பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். ஆனால் இவர் ஃபோட்டோவை பார்த்தா கூட எல்லாருக்கும் பிடிச்சிரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மிக கவர்ச்சிகரமான ஒரு ஃபேஸ் கட்டோட இன்னைக்கு இந்த நம்ம டிஸ்ட்ரிக்டை எப்படி லீட் பண்ணாரோ இன்னைக்கு இந்தியாவை லீட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டார். எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் என்று அவ்வப்போது சொல்லுகிறார்கள். நான் பாராட்டுவதற்கு வந்தேன், ஆனால் பாராட்டு பெறுவதற்காக இங்கே முருகானந்தம் அவர்கள் ஏற்பாடு செய்தார். இதுதான் அவர் செய்யும் அற்புதம். அவருடைய இந்த புதிய பொறுப்பிற்காக நாம் அவருக்கு சிறப்பான முறையில் நம்முடைய பாராட்டினை தெரிவிக்க வேண்டுமா என நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் யோசிப்பேன், என்ன அர்த்தமாக இருக்கும் ட்ரிபிள்எம் என்பதற்கு? மதியாக இருக்குமோ? மதி இருந்தால் ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். எத்தனை மதி அவரிடத்திலே இருக்கிறது? மூன்று மதி இருக்கிறது. மூன்று மதி இருந்தால் நம்முடைய தேசத்தை வென்றுவிடலாம். அவரிடத்தில் நான்கு மதி இருக்கிறது. நான்காவது மதிதான் சுமதி. நான்கு மதியும் இருக்கிற காரணத்தினால் தேசத்தை கடந்து இந்த உலகத்தை அவரால் வெல்ல முடிகிறது. நீ போட்டு கொடுக்கும் நிகழ்ச்சி நிரல்தான் ரோட்டரி வளம் வரும் புது பாதை என்று நான் அவரை வாழ்த்தி காவேரி மைந்தனை இந்த வைகை கைகுலுக்கி பாராட்டுவதை நினைத்து மகிழ்ந்து வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வணக்கம். பார்த்த உடனே அந்த கரும்புத்து சுளிக்க ஆரம்பிச்சு. இது ரோட்டரிய பிரட்டி போட வந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதன் வந்திருக்கிறார் என்பதை அன்றே தம்பி ஆபீஸ் கூட சொன்னார். பார்க்க பார்க்க பிடிக்கும், பார்த்தா பிடிக்கும். பார்த்த உடனே பிடிச்சு அந்த கருமுத்து வரும்போதே இவருக்கு முன்னால் இவருக்கு பின்னால் என்ற ஒரு லைனை உருவாக்கி கொடுத்த முருகானந்தம் அவர்களை பார்த்தவுடன் பிடித்தது. பொதுவாக விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அலைய வேண்டியதில்லை, வெற்றி இலகவாக கிடைச்சிரும். முருகனுக்கு எப்பொழுதுமே உலகத்தை சுற்றி வர வேண்டி இருக்கிறது. அதை விட்டு ஒரு ஆறு மலைகளை ஏறினால்தான் அவர் வெற்றி உறுதிப்பட வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அப்படி கிடைக்கிற வெற்றி தான் அந்த முருகனுக்கு ஆனந்தத்தை தருகிறது. இந்த முருகானந்தத்துக்கும் அதுதான் தருகிறது. முருகானந்தத்தை பார்க்கின்ற போதெல்லாம் எனக்கு ஒரு அஜித் வசனம் வரும். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியையும் நானா செதுக்குனது. ஒரு புது கவிஞன் இவ்வாறு எழுதுகிறான், வானவில்லுக்கு அழகு சேர்க்க வேண்டுமா, என் காதலியின் நிறத்தை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி நான் இங்கு சொல்கிறேன், திருச்சி மாநகருக்கு அழகு சேர்க்க வேண்டுமா, இவரது பங்களிப்பை சேர்த்து கொள்ளுங்கள் என்று நான் பெருமையோடு இங்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்பு நண்பர்களே, ஐ வுட் சே ஹியர் ஹீ இஸ் த டிக்ஷனரி ஆஃப் கிரியேட்டிவிட்டி. ஹீ இஸ் ஆல்ரெடி டன் சோ மச் பிளானிங். A big achiever, I'm sure, as our leader, RI director during 25-27, he's going to make all our DGNs perform
to high levels. கருவூரில் பிறந்தவரும் கருவூரில் புகுந்தவரும் கரை கண்டார்கள் ஏக்கனராக. கவனமா கேளுங்க, கருவூரை போற்றுங்க. எங்களூர் மாப்பிள்ளைக்கு எடுக்கும் இவ்விழாவில் எனக்கும் வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி கூறி நீலாயில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் கொண்டு மேலோங்கி வாழ அன்பு சகோதரரை வாழ்த்துகிறேன். எல்லாருக்கும் ட்ரிபிள் எம்முக்கு பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க. எல்லா கருத்துக்களும் பொருத்தமான கருத்துக்களாக இருந்தாலும் ரோட்டரியிலே நான் பார்த்த ஒரு கருத்தை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். மெகா மிஷன் மேக்கர். எப்படி மெகா மிஷன் மேக்கர்? இது எல்லாராலையும் செய்ய முடியாது. அந்த மிகப்பெரிய 12 திட்டங்களை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, அதில் 6 திட்டங்களும் என்னவோ கின்னிஸ் ரெக்கார்டுக்கு போச்சு. எவ்வளோ ஒன்று இல்லை, 6-8 கின்னிஸ் ரெக்கார்டுக்கு போச்சு. அந்த மாதிரி கின்னிஸ் ரெக்கார்டு பண்ணக்கூடிய திட்டங்களை முதல் முதலிலே நமது மாவட்டத்திற்கு அறிமுகப்படுத்திய பெருமை அருமை நண்பர் அருமை சகோதரர் முருகானந்த சாரும் வாழ்த்துக்கள். ஒருத்தர் வந்து ரோட்டரி இழுத்திருக்கணும் இல்லது ரோட்டரி உங்களோட செலுத்திருக்கணும் மாவட்ட மாறும் இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க கடைசி ஒரு 22 பேர் நின்றுப்பாங்க சார் இது மிகப்பெரிய ஃபேமிலி சார் மிகப்பெரிய ஆளுமர் ப்ளீஸ் அப்ரிஷியேட் டிஸ்ட்ரிக்ட் 3000 சார் நான் தைரியமா சொல்றேன் எப்பொழுதெல்லாம் நீங்களுக்கு குடும்பத்தை பாக்குறீங்களோ எப்பொழுதெல்லாம் உங்களுடைய தொழிலை பாக்குறீங்களோ நீ வளர்ந்துகிட்டே இருக்கலாம் எனக்கிட்ட எஸ் ஆர் நோ
ரெண்டுல என்ன ஆப்ஷன் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா முடிவு பண்ணிட்ட பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படக்கூடாது. அந்த வகையில் இன்னும் எனக்கு ஓடும் நதியாக இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் தாயும் செய்யும் இடமாக இருக்க வேண்டும். இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் சுகாதாரம் கிடைக்க வேண்டும். இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல தண்ணீர் கிடைக்க வேண்டும். இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும். இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல பொருளாதாரம் இருக்க வேண்டும். அதுதான் செவன் இயர் எஃபோக்கு. அப்ப அமைதி அனைத்தோடும் லிங்கா இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நினைக்கிறோம் மாவட்டம் உயரம் அமைதியாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாம எல்லாம் சேர்ந்து இருக்கோம். பிளீஸ் அப்ரிசியேட் டிஸ்ட்ரிக்ட் 3000. அன்பை விதையுங்கள், அன்பை விதைக்கும் இடத்தில் அறமலரும், அன்பும் மரமும் இருக்கும் இடத்தில் அமைதி பெருகும். முருகானந்தம் பேரானந்தத்தோடு மாவட்டம் உயரத்தை நன்றி பாராட்டி விட வேண்டிய நன்றி வணக்கம். தேங்க்யூ. My duty here is to say thank you to Muruganandam, thank you to Bell City, thank you to all the past district governors, and thank you to Rotary friends for being with us. செல்ல